2021 ஐக்காலஜிக்கல் ஃபேண்டசி த்ரில்லராக ரிலீஸ் ஆன இக், யோகேஷ், குரு சோமசுந்தரம், அனிகா விக்ரமன், ஒய்ஜி மகேந்திரன், ஆடுகளம் நரேன். டைரக்டட் அண்ட் ரிட்டன் பை பாபு தமிழ். மியூசிக் பை கவாஸ்கர் அவினாஷ். இந்த மூவி நான் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்குது. ஜீவின் மேக்கிங் வைஸ்லையும் கான்செப்ட் வைஸ்லையும் அதோட சீக்வலாக 2022 ஜிவி டூ அப்படின்னு சொல்லி ஜிவி ஒன் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் வந்து ஜிவி டூ ஏற்படுத்தலை. நிறைய விஷயங்கள் மிஸ் ஆச்சு. ரீசன் என்னன்னா தேடுறப்போ அதில் ரைட்டராக ஒர்க் பண்ண பாபு தமிழ், யார் அந்த பாபு தமிழ் அப்படின்னு கூகுளில் தேட ஆரம்பித்தப்போ தான் அவரோட இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக அவர் பேசுகிற விஷயங்கள் இருந்தே கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான ஆள். ஒரு டைலாக் ஒன்று சொன்னார், ஏதோ ஒரு இன்டர்வியூ, எல்லா புத்திசாலிக்கும் ஒரு ஈவல் சைட் இருக்கும். அவர் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு 2021, வசந்த் சந்திரசேகர். அவர் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர். அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்காரு, அவங்க அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அவங்க மனைவி பேர் தன்யா. அவங்களாம் அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த கிரவுண்டுக்கு இறங்குறப்போ சின்ன பசங்களை கூட்டிகிட்டு இறங்குவாங்க. பொண்ணு அவரோட கையை விட்டு போகாமல் அவர் ஒரு மாதிரி பார்க்குது. இவருக்கு ஏதோ ஒன்று சொல்ல வர்றதுன்னு தோணுது. இவருக்கு ஒன்றும் புரியல, விளையாட போகிறாரு. விளையாட போன இடத்துல ஒரு பெரிய இன்ஜுரி, அவரோட தலையிலையும் அடிபட்டுறது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய இல்யூஷன்ஸ். அவரை பார்த்துக்கிறதுக்காக அவங்க அப்பா வந்து ஞானப்பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் குரு சோமசுந்தரம் பண்ணியிருக்காரு, அவரை வந்து அனுப்பிச்சிருக்கிறாரு டிரைவராகவும் கேர்டேக்கராகவும். வசந்தோட மனைவிக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஞானப்பிரகாசத்தை பிடிக்கல, கொலையை பார்க்குறாரு. பட் உண்மையிலேயே அந்த கொலை நடந்ததா இல்லை அவரோட கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்புறம் நிறைய ஸ்டேட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்குது. வசந்துக்கு என்ன ஆச்சு, இவரோட அந்த ப்ராப்ளமுக்கும் ஞானப்பிரகாசத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, வசந்தோட பேக்ரவுண்ட் என்ன, பாசிட்டிவ்ஸ் பாபு தமிழோட ரைட்டிங் வசனங்கள், குரு சோமசுந்தரத்தோட ஆக்டிங் மியூசிக், நெகட்டிவ் தேவையில்லாமல் ஒரு சில பாடல்கள் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் த்ரில்ல போகிற மாதிரி இருக்கு, நடுவில் ஒரு லேக் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கடைசி ஒரு 30 minutes எல்லாமே ரிவீல் பண்ணுறப்போ அகெயின் பேஸ் ஆகுது. ஹீரோ எக்ஸ்பிரஷன்ஸ் காட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஹீரோ நடித்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்க. தன் கணவருக்கு என்ன ஆச்சு, யாரும் வந்து குழப்பறாங்கல்ல, அவரே குழம்பு போயிட்டுருக்காரு, எப்படியோ அவர் வெளியே கொண்டு வரணும். கிளைமேக்ஸில் பாபு தமிழ் டேரக்டரே ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். உங்களுக்கு ஜிவி படம் பிடிக்கும்னா, சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸ் பிடிக்கும்னா இந்த மூவி பாருங்கள். தேடலுக்கு விடை கிடச்சிடுச்சு. பாபு தமிழ் கண்டென்ட் இருக்கிற ஒரு ஆள், ஒரு என்கேஜிங்கான மூவியை தான் கொடுத்துருக்காரு.